15 வெரைட்டி பிரியாணி வச்சிருக்கோம். அதான் 15 வெரைட்டி ஒரே மாதிரி இருக்கு. பிரியாணியில் பார்த்தா நம்ம மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணி ஒன்று இருக்குது, கொங்கு ஸ்டைல் ஒரு பிரியாணி இருக்குது, ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆத்தென்டிக் பிரியாணி, அதுலலாம் எந்த டேஸ்ட்டும் மாறாது. நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி பேஸ் பண்ணி நம்ம ரெசிபி அப்படியே டெவலப் பண்ணி. இல்லை ஹைதராபாத் பிரியாணியில் 100 வெரைட்டி இருக்குது, அதான் பிரச்சனை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஒரு பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அந்த டேஸ்ட்லேருந்து வெரைட்டி கொடுக்குற அளவுக்கு பிரியாணியில் அவ்வளோ இது இருக்கா, பொட்டன்ஷியல் இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வழக்கமான பிரியாணி ஏதாவது மாறுபட்டு கொடுக்கணும்பா, ஏதாவது வந்து ஒரு மூங்கிலுக்குள்ளேருந்து வச்சு கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு டப்பா கொடுத்து வச்சு கொடுக்கணும், அப்போ தான் சாப்பிடுவானுங்க அப்படின்னு பிரியாணி வெரைட்டி வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது நீங்க கொஞ்சம் பின்தங்கி இருந்து பாத்தீங்கன்னா, பிரியாணி பார்க்காம கொஞ்சம் யூ ஜஸ்ட் புல் யுவர்செல்ஃப் லிட்டில் பிட் பேக் பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ். அதுல ரைஸ் இருக்கு, மசாலா இருக்கு, புரோட்டீன் இருக்கு. இது மூணு சேர்த்தீங்கன்னா பிரியாணி. இப்போ நம்ம ஊர்ல சாப்பிட்டீங்கன்னா அது பேர் பிரியாணி. இப்போ இதே பிரியாணியை நீங்க லக்னோல போய் பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி ஒத்துக்க மாட்டோம், இல் தே வில் சே தட் இட்ஸ் அ புலாவ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. அவங்க பண்றதுதான் ஒரிஜினல் பிரியாணின்னு வாங்க. நீங்க இதுவே காஷ்மீருக்கு போனீங்கன்னா காஷ்மீர்ல வந்து அவங்க வந்து காஷ்மீர் புலாவ்னு பண்ணுவாங்க, அதுலயும் நான் வெஜிடேரியன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் அந்த பிரியாணின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்க அப்படியே கொஞ்சம் இப்போ எதே தான் பிரியாணி ஒத்துக்கறதே தெரியல, அவ்வளவு பிரியாணி இருக்கு. ஆனா எதுவுமே நான் ஒரு பத்தி நாங்கள் அடிக்கடி டிஸ்கஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதை பார்த்தா ஒரு கட்டத்தில் பிரியாணி வந்து அவ்வளோ பேசப்பட்டது, அவ்வளோ கடைகள் இருந்துச்சு, இவ்வளோ பிரியாணியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா நிறைய பிரியாணி இருக்கு, ஆனால் எதுவுமே அவ்வளோ டேஸ்டியா இல்லை அப்படிங்கிற ஒரு பேர். இது வந்து அந்த பெல் கர்வ் வந்து இப்படி வந்த மாதிரி இருக்கு. கிளாசிக் கேஸ் ஆஃப் கெட்டிங் டயர்ட். அது வந்து நம்ம எல்லாமே எது எடுத்தாலுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு இல்லை 10 வருஷம் அனுப்புறோம்ல, அந்த மாதிரி இல்லைப்பா. இது வந்து இட்ஸ் எ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப், வி லவ் டு ஹேட் தட். இந்த பிரியாணியே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த எல்லாருமே ஓவர் கைட் பண்ணாது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மீல்ஸ் சாப்பாடு தான், நல்லா இலை போட்டு சாப்பாடு சாப்பிடணும். இந்த 10 வருஷம் பிரியாணி எங்கன்னா பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு இந்த பிரியாணி முகத்தில் நிறைய பிரியாணி கடை ஆரம்பிச்சது. இப்போ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர் எகைன் கோஸ்ட் அங்கே அங்கே தான் போகுது. மறுபடியும் எல்லாரும் மீல்ஸ் தான். இப்போ பார்த்தா நாங்களே மீல்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி கடை தான் பேர், பட் நாங்களே மீல்ஸ் வச்சிருக்கோம். மீல்ஸ் பிரியாணி இல்ல, ஹையஸ்ட் சேல்ஸ் வந்து பிரியாணி. பிரியாணி ரெண்டாவது இட்லி வந்திருக்கு. ஓ, பிரியாணிக்கு அப்புறம் தான் இட்லி வந்து. எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் மேலே கமர்ஷியலைசேஷன். இப்போ பிரியாணிக்கு வந்து ஒரு பெஞ்ச்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் போடுறதான் பெஸ்ட் பிரியாணி அப்படி நம்ம பொதுவாக போடணும். அவங்க பண்ணும்போது அதை வந்து அவங்க ஒரு கமர்ஷியலான இன்டென்ஷனில் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றவங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள வாழ்த்திட்டு போகணும் அப்படி தான் வந்து ஒரு இன்டென்ஷனில் போடுறாங்க. நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி அந்த ஃபுட் காஸ்ட்டை கரெக்டாக பெஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அவங்க அதில் அந்த ஃபுட் காஸ்ட் பார்க்க மாட்டாங்க. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், நல்ல நெய் ஊற்றுக்குனால் ஆட்டு வந்து எல்லாம் ஆடாக பார்க்கணும். அதுவும் நான் ஆம் ஃப்ரம் தூத்துக்குடி சைடு. எங்கள் ஊர்லலாம் எங்கள் தாத்தம் பாட்டம் சைட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறியை சாப்பிட்டு இந்த ஆடு இந்த இடத்துல மேஞ்சிருக்கும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ருசி பார்த்தவங்க இன்றைக்கி அந்த கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டோ கொனசீரோ யாரும் கிடையாது. இன்றைக்கி நல்லா ஸ்பைசியாக நல்லா சுட சுட கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பிரியாணி அக்செப்ட் பண்ணுற ஒரு மனம். ஏன் நான் இதை கேட்குறேன், இப்போ அவர் சொன்னதுலேயே நான் எடுத்துக்கிறேன். ஈவன் ஆஃப்டர் இவ்வளோ பிரியாணி வெரைட்டி வந்தோம், இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டும் கூட பாய் வீட்டிலேருந்து ரம்ஜானுக்கு பிரியாணி எப்படா வரும்னு காத்திருக்கிற வரைக்கும் பிரியாணி என்ன டேஸ்ட்டு கிடச்சிருச்சான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆத்தென்டிசிட்டிக்கு எங்கேயோ தேடுறோம். யாராவது ஒரு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்து வர்றதோ, அல்லது வீட்டுக்கு வாங்க சமைச்சு தரோம், அல்லது கல்யாண பிரியாணியில் போய் கல்யாணத்தில் சாப்பிட்றதோ அந்த டேஸ்ட்டு. அந்த குக்கிங் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் அதே மாதிரி கறி போட்டு அதே மாதிரி பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. நான் கல்யாணத்தில் வந்து நான் அகேஷனாக நடக்கும், நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டு கறியை வந்து, இப்போ நாங்களே அங்கே வந்து ஒரு கெடா இருந்தால் பிரியாணி பண்ணுறோமா, மூலனூர்லேருந்து மேயர ஆடை வாங்கிட்டு வருவோம். பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலும் டெய்லியும் அது பண்ண முடியாது ப்ராக்டிக்கலா. நாட்டு அக்கேஷனுக்கு பண்ற பிரியாணி நம்ம ரெகுலர்ல பண்ணலாம். மீட் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்க்குள்ள போவோம் 1-2 டேஸ் கண்டிப்பா. சோ அதுக்கு ஒரு சின்ன அதுக்கான ஒரு சின்ன டேஸ்டோட காம்ப்ரமைஸ் இருக்கும் நம்மளுக்கு. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கோபிநாத் ரவுண்ட் டேபிள் பவர்ட் பை ஆலடிப்பட்டியான் அல்வா கடை, கருப்பட்டி காஃபி மற்றும் ஆச்சி மசால்.